கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 20 சங்கீதத்திலே தாவீது எழுதின சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து பார்த்தோம். இதில் பார்க்கிறோம், ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்கும்படி ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். அப்ப கர்த்தருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக என்று சொல்லி என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து போகிற எல்லா ஆபத்துகள் மத்தியிலும் எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் நமக்கு யார் துணை, அவரோட நாமம் தான் துணை. அதை குறித்து உயர்த்துகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அதில் பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். சில ரதங்களை குறித்தும் 7 வசனத்தில் வாசிக்கிறோம், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்போமாங்க. நிறைய பேருக்கு எது ரொம்ப இப்போ இம்பார்ட்டண்ட்டு, ரதங்கள். அன்னைக்கு ரதங்கள் வச்சுருந்தாங்க, இன்னைக்கு யார் ரதங்கள் வச்சுருக்காங்க? இப்போ என்னது எல்லாம் கார் தான். நிறைய பேருக்கு எதை குறித்து மேன்மை பாராட்டுது, நாங்கள் ஆடி கார் வச்சுருக்கோம், நாங்கள் பென்ஸ் கார் வச்சுருக்கோம், நாங்கள் லம்போர்கினி வச்சுருக்கோம். என்ன நம்ம பேர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறோம். பார்த்தா அது எவ்வளோ 1 கோடியாக ஒரு கார் உள்ள கோல்டுலேயே இருக்கும். சில ரதங்களை குறித்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு இருக்கிற வாகன வசதிகள், அவங்களுக்கு இருக்கிற சொத்துகள், அவர்களுக்கு இருக்கிற பெரிய காரியங்களை வச்சு ஒரே மாதிரி நாங்கள் எவ்வளோ வச்சுருக்க முடியுமா? எங்களுக்கு எல்லாம் இருக்கு. அந்த சொன்னார் இல்லையா ஐஸ்வர்யவான், என் ஆத்துமாவே நீ சந்தோஷப்பட்டு கழிக்கும், உனக்கு மாத்திரம் நீ சேர்த்து வைக்கல, எத்தனை யாருக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டோம், உன்னோட பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததி சந்ததிக்கு சேர்த்து வச்சிருக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். அதுதான் மேன்மை பாராட்டுகிற அனுபவம் நிறைய பேருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில். நீங்கள் ஊருங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கான்னு தெரியல. மதுரை பக்கம் போனீங்கன்னா போனோன்னு கேட்பாங்க, வாங்க எத்தனை நாள் சென்னையில் இருக்கீங்க இருந்தீங்க, இப்போ எத்தனை வீடு வச்சுருக்கீங்க? அதான் கேள்வி. என்ன கேட்பாங்க, சென்னையில் எத்தனை வீடு வச்சுருக்கீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கு அதான் ஃபஸ்ட்டு. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். வீடு எத்தனை இருக்குன்னா நமக்கு கொடுக்குற மரியாதையே வேறு, அவங்க போடுற சாப்பாடே வேறு, அவங்க உபசரிக்கிற உபசரணையே வேறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. இல்லைங்க, நாங்கள் இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கோம், வந்தோடனே அப்படி ஓரமாக உட்காருங்க. நம்மளை பார்த்தோன்னே கல்யாணத்துக்குன்னு போயிட்டோம், 4 பேர் இருக்கிற இடத்துல போய் தானே ஆகணும். போயிட்டா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தலை காஞ்சிருந்தால் அப்படி போய் உட்காருணும். சில திரும்பிக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம பார்த்தா பிரச்சனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க யாருன்னா சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டம். குதிரை அப்படின்னா என்னன்னா பவர் என்று சொல்லி அர்த்தம். அவங்களுக்கு இருக்கிற வல்லமை, அவங்களுக்கு இருக்கிற பவர் அதிகாரம், அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து, அவங்களுக்கு இருக்கிற கெத்து. இன்னொரு இங்கே சென்னை தமிழில் சொன்னால் கெட்ஸு, அது கெத்து இல்லை கெட்ஸு. அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். அவங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான வீரியங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். நிறைய பலமாக இருந்தால் மேன்மை பாராட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முக்கால்வாசி நிறைய பலம் உள்ளவர்கள் யாரையாவது அடித்து உதச்சாது எல்லாத்தையும் வாங்கிடலாம் நினைப்பாங்க. காரணம் என்ன, எனக்கு பலம் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். உலகத்தாரே சொல்லுகிறேன், கர்த்தரோட பிள்ளைகள் அப்படி அல்ல. கர்த்தருடைய பரிசுத்தன் அப்படி அவர்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், தங்களுக்குரிய பலன் வல்லமையை குறித்து மேன்மை பாராட்டு, அவங்களுக்குரிய பவர். நான் யார் தெரியுமா, நான் கலெக்டர். நான் யார் தெரியுமா, நான் மினிஸ்டர். இதெல்லாம் என்னது, நான் என்னுடைய பதவியை குறித்து நான் மேலும் அவங்க அதெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவங்களோட முடிவு என்னது, என்னதான் பயங்கர ஜெருப்பு காமிச்சாலும் பாஸ்டர் பிரபாகர் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நமக்கு நிற்க முடியாதுதான், பலவீனம்தான். நிறைய பேர் கால் ஏறி வரும்போதே கால் வலியோட தான் வரும். ஆனால் என்னது, நம்ம நிற்க முடியாது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள்,
நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்கிற கர்த்தர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே, நமக்கு வருகிற போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். யார் நிமிர்ந்து நிற்பாங்கன்னா, பாவம் இல்லாதவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:1 வாசிக்கிறோம், நீதிமான்கள் எப்படி இருக்கிறார்கள்? சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க, பயந்து பயந்து வாழ மாட்டாங்க. என்ன ஆயிடுமோ, என்ன ஆயிடுமோ, என்ன ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ. நீதிமான்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. அதனாலதான் நீதிமான்கள் கிட்ட யாரும் வச்சுக்க முடியாது, பலசாலியை வச்சுக்க முடியாது, அரசியல்வாதியை வச்சுக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. உலகத்தானோ கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல எதுவும் செய்ய முடியாது. அப்படி அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் போகும், அப்புறம் அவங்களே ஓடிடுவாங்க. எங்களுக்காக ஜெபியுங்கள். அப்படி நடந்தது நமக்கு நிறைய தெரியும். நம்ம சபை வச்சிருக்கிற இடத்துலே கர்த்தர் செய்த அற்புதம் நமக்கு தெரியும். யாரெல்லாம் சபை வைக்க கூடாதுன்னு எதிர்த்திருந்தாங்களோ அவங்களே ஒரு நாள் சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்தார். அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இப்போ இந்த சங்கீதத்தினுடைய சராம்சம், தேவ பிள்ளைகளுடைய மேன்மை பாராட்டுதல் எதில் இருக்கும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்கள். எதையோ நினச்சி மேன்மை பாராட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? தேவனுக்காக ஓட முடியாது. சில நேரம் பிசாசு என்ன பண்ணுவான்னா, நமக்கு இருக்கிற தாலந்துகளை வைத்து மேன்மை பாராட்ட வைப்பான். நீ எவ்வளோ அழகாக பாடுற, நீ எவ்வளோ அழகாக வசனம் சொல்கிற, நீ எவ்வளோ அழகாக ப்ரீச் பண்ணுற, நீ எவ்வளோ அழகாக காரியங்கள் எல்லாம் செய்கிறப்ப, வீட்டில் சமைச்சா கூட எவ்வளோ அழகாக செய்கிற, இப்படி யோசிச்சாதான் நீங்கள் ஒன்றுமே விளங்காது. என்ன பண்ணாது? ஒன்றுமே விளங்காது. சமைக்கிறவங்க கூட, நீ எவ்வளோ நல்லா சமைக்கிற, நம்மளே நம்ம சபாஷ் போட்டோம்னா பார்த்துட்டே இருப்பாண்டவர். நீ சபாஷாக போடுற, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நம்ம சாப்பிட்டா நம்மளே உள்ளே போகாது. காரணம் என்ன? தேவன் பார்த்துட்டே இருப்பார். நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எதன் மேல் இருக்கிறது என்று அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். தேவ பிள்ளைகளுக்கு அதுக்காகவே கிளாஸ் எடுக்கிறார். தேவ பிள்ளைகளை உலகத்தில் மேன்மை பாராட்டவே விடமாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பழக்க வைப்பார். ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்மளை மாதிரி உண்டா நினைக்கிற மாதிரி வந்துடும் சில நேரம். நம்ம நல்லா ஜபம் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். இத்தனை வருஷமாக சபைக்கு வந்தாங்க, என்ன ஒரு ஜபம் கூட பண்ண தெரியல. ஜபம் பண்ணதும் அமைதியாக இருக்கிறாங்க, பண்ண மாட்டேன்றாங்க. இத்தனை வருஷம் சபைக்கு வந்து இவ்வளோ வயசானவங்க, இவ்வளோ பெரியவங்க, நாங்கள் ஆலிசாண்டி சபையில் இருக்கும்போது சொல்கிறோம் அப்படின்வாங்க. ஜபம் பண்ணுன்னு சொன்னோம்னா டக்குன்னா ஜபம் பண்ணுவோம். உடனே ஜபம் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகிடும்? அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் இறங்கும். எல்லாம் ஒருமனப்பட்டு என் கூட ஜபம் பண்ணுவாங்க, தேவ வல்லமை விளங்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் என்ன உள்ளுக்குள்ள என்ன பத்தியா? இன்றைக்கி வந்தோம், நீ தானே வந்தோம், நம்ம எவ்வளோ ஜபம் பண்ணுறப்ப இவங்கெல்லாம் என்ன இப்படி ஜபம் பண்ணுறோம், என்ன வந்துடும்? மேன்மை பாராட்டு. நான் தான், நான் தான் ஃபஸ்ட் அப்படி என்ன பண்ணுவார்? ஒரு குட்டு குட்டுவார், ஒரு குட்டு குட்டி மோசைக்கு அப்படி தான் வந்தது. நான் தான் என்ன பாரு, நான் தான் தலைவன், என்ன தான் இப்போ ஆண்டவர் பிறக்க வச்சுருக்காரு. நான் ஒரு வருஷம் முடிஞ்சு பிறந்த ஒரு பையன். நான் என்னை பற்றி யாருக்கும் தெரியலையே, மேன்மை பாராட்டி தான் போய் முதல்ல ஒரு எகிப்தியனை கொன்று போட்டார். உடனே என்னாச்சு? அது மறைச்சிட்டார், யாருக்கும் தெரிலன்னு நினச்சிட்டார். அதே மாதிரி சண்டை வந்தோடனே இஸ்ரேலுக்கு, இஸ்ரேலுக்கு சண்டை வந்தோடனே இவர் போய் நியாயம் சொல்கிறார். அவன் சொல்கிறான், நீ வெட்டி பொதைச்சன்னு யாரும் தெரியாதுன்னு நினச்சிட்டியா? நீ செஞ்சதெல்லாம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நீ செய்த காரியம் ஏதோ ஒரு மனுஷன் பார்த்துட்டு நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது கல்லுகள் சொல்லுமா? எந்த கல்லுனா சவர் இருக்குல்ல, இந்த மச்சு, அதில் இருக்கக்கூடிய கற்கள் உனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக சாட்சியிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வானம் சாட்சியிடுமா? நம்ம சொன்னது செய்யவே இல்லை. ஆண்டவர் அப்படிலாம் நான் செய்வேனாப்பா அப்படின்னு நாம் நினச்சா ஒரு வேளை ஆண்டவர் கூட ரொம்ப அன்பானவர், பரவாயில்ல செஞ்சிருக்க மாட்டாங்க நினச்சா அந்த மச்சு எழுந்து சாட்சி.
அந்த சோதரஸ் கல்லு சொல்லும், இந்த வானம் சொல்லுவான். கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கு, யாருக்கும் தெரியாதெல்லாம் நினைக்க முடியாது. நம்ம உள்ளுக்குள்ளே நினைக்கிறத கூட தேவன் அறிந்திருக்கலாம். ஒரு கொட்டு கொட்டி மோசையை ஓட வச்சார், போய் இங்கெல்லாம் நீ இருந்த லாய்க்கப்படாது, நீ படித்த படிப்பு எகிப்திலேயே வாழ்ந்து எகிப்தியர் புத்தி கொஞ்சம் உனக்கு வந்துருச்சு, கொஞ்சம் எகிப்தியனுடைய ஆவி பெருமை வந்துருச்சு, ஓடு மீதியாக பேசு, போய் ஆடுமே, அங்கே போய் பே வேன் ஆடு மேய்ச்சின்னு பேச்சு கூட வரமாட்டேங்குது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு கதட்டு. அப்போ என்ன செய்கிறார், தேவ தரிசனத்தை பெற்றவனு சொல்கிறார், ஆண்டவரே என்ன அனுப்பாதீங்கப்பா, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவர். இவ்வளோ நாள் நான் பெரிய ஆளு நினச்சவர் இப்போ சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, அடிமைக்கு தகுதி இல்லைப்பா, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவர். அப்போ என்ன செய்கிறார் தேவன், ஒரு குட்டு குட்டி சரிப்படுத்தி அப்புறம் பழக்க வைக்கிறார். அதுக்காக அப்படியே விட்டுற மாட்டார் மோசே, இப்போ உன்னைக்கு ராக்கேலன்னு விட மாட்டார், சரிப்படுத்தி பழக்க வச்சு ஓடு. அதே எகிப்துக்கு கூப்பிட்டு வர்றாரு, இப்போ பேசுகிறாரு, பார்வோ நடுங்குறான், சிறவேலர் பயப்படுகிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பெரிய காரியம் நடக்குது, நடக்காத அதிசயம்லாம் நடந்துச்சு. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இப்போ தேவ பிள்ளைகளை கத்த பழக்க வைக்கிறார், நம்மளை ஒழிச்சு வைக்கிறார்னா பழக்க வைக்கிறார்னா அர்த்தம். நிறைய பேருக்கு அது தெரியாது, நம்மளை மறைச்சி வைக்கிறார்னா பழக்க வைக்கிறார்னா அர்த்தம். பவுலோட வாழ்க்கையில் ஓடியத்தில் அவர் ஆரம்பித்த போது அவரை ஏற்றுக்கொள்ள அநேகர் இல்லை, சீஷர்கள் கூட பயந்தாங்க. உண்மையாகவே தேவனை ஏற்றுக்கிட்டாரா, இல்லை நாடகம் ஆடி நம்மளெல்லாம் கொலை செய்கிறதுக்கு ஏமாத்துறாரான்னு கூட நம்பலை. நிறைய பேர் பவுலிடத்தில் சேர பயந்தார்கள் என்று வாசிக்கிறோம். தேவன் சொன்னால், நீ இங்கே போனேனாலும் உனக்கு பிரச்சனை, நீ அங்கே போனேனாலும் அங்கே அரசாங்கத்தில் உனக்கு பிரச்சனை, நீ எங்கேயும் போகாத, கொஞ்ச நாள் அரபி தேசத்துக்கு போயிட்டு. எங்கே போனார், அரபி தேசத்தில் வச்சு ஒரு வருஷம், அதை எழுதுகிறார், அதெல்லாம் சரித்திரத்தில் வருகிறது. ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாராம் பவுலுக்கு, எல் கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு சொல், எப்படி நடக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், நோக்கம் என்ன, ஏன் இயேசு வந்தார், ஏன் மேசியா வெளிப்பட்டார், ஏன் சங்கரிக்கப்பட்டார், இந்த ரகசியங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து முகமுகமாய் பவுலோடு தேவன் பேசி அவர் என்ன செய்தார், திரும்ப கொண்டு வர்றார். இப்போ எல்லாரும் பவுலை பார்த்து பயப்படுறாங்க, எதுக்குன்னா அவர் கொலை பண்ணிடுவார், இல்லை அவருடைய பரிசுத்தம் மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கிறது, அவரோட சாட்சி மற்றவர்களை கலங்க பண்ணிடுது. பெரிய பெரிய ராஜாக்கள் முதல் ஊழியக்காரங்க கூட அவருக்கு பயந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு கொஞ்சம் மாய்மாலம் பண்ணி முதல்ல புரஜாதிகளோடு போய் பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திரும்ப யூதர்கள் வந்தோடனே அவங்களோட சாப்பிடாம தனியாக போனார். உடனே பவுல் கடிந்து கொண்டார், பேதுருவை பார்த்து கடிந்து கொண்டார், இப்படி செய்யறது தப்பு, தேவன் சுத்தமாக்கிறவர்களை நீ தீட்டாக என்னாதுன்னு சொன்ன அப்புறம் திரும்பைய நீ மாய்மாலம் பண்ண வேண்டும் என்று கடிந்து கொண்டார். பேதுரு அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை, தம்மனது தப்புன்னு உணர்ந்து என்ன செய்தார், தன்னை சரிப்படுத்தி கொண்டார். அவர் தான் இருக்கிறதுல பெரிய கேபா என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரன். உண்மையில் தான் சபை கட்டுவேன் தேவன் வாக்கு பண்ணின மனிதன், தப்பு பண்ணால் கூட பெரியவங்க சொல்லணும் சின்னவங்க சொல்லணும் இல்லை, இப்போ தான் வந்து முடச்சு மூணெல்லாம் ஆகலை, இவர் என்ன இவர் பவுல் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது கேட்குது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறார், இவர் யார் எனக்கு சொல்கிறதுக்குன்னெலாம் நினைக்கல, சொன்னவொன்னே கீழ்ப்படித்தார். அதுதான் இன்றைக்கு தேவன் விரும்புகிற சுபாவம், சொன்னவொன்னே கீழ்ப்படிந்தவர்கள் பாக்கியவான்கள். மோடியை குறித்து, டிஎல் மோடியை குறித்து ஒரு சாட்சி இருக்கு, அவர் அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கல, அவர் அவங்க அம்மா அழுது அழுது போராடியும் ஆண்டவரை ஏற்றுக்கல, எத்தனையோ பேர் அவருக்கு வந்து சுவிசேஷம் அறிவித்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு குழந்தை, சின்ன பிள்ளை, ஒரு 3 வயது குழந்தை, அவர் கடைக்கிட்ட போய் அங்கிள் ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, வேற ஒன்றுமே இல்லை, அந்த ஒரே ஒரு வார்த்தை டிஎல் மோடியை ரட்சித்ததாக அவரோட சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ நான் ரட்சிக்கிறதுக்கு இவங்க வேணும் அவங்க வேணும் அவங்க வேணும்லாம் இல்லை, பெரிய ஊழியக்காரங்க வரணுங்க. அவர் வந்து தலையில் கை வச்சு ஆட்டி தேய ஓட்டி தள்ளி விட்டு அப்படியெல்லாம் இல்லை, ஒரு வார்த்தை
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு. தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை, அது கழுதையை கொண்டும் பேசுவார், அது சேவலை கொண்டும் பேசுவார், குழந்தையை கொண்டும் பேசுவார். நாம தான் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். சில நேரம் குழந்தை தான் கேட்கும், என்ன மம்மி இன்னைக்கு ஜெபம் பண்ணவே இல்லை, என்ன ஆச்சு இன்னைக்கு, என்ன டல்லாக இருக்கிற, ஏன் ஜெபம் பண்ணாம உட்காந்துருக்கு, ஜெபம் பண்ணாது. குழந்தையை கொண்டும் பேசுவார். பேசினோன்னா என்ன பண்ணும், தூசி நீ என்னடா சொல்கிற போடா அப்படின்னு ஒரு படாருனாருங்க. அடுத்த அது பயப்பட சொல்கிறதுக்கு வா, நம்ம ஜெபம் பண்ணான்னு உட்கார்ந்து நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் சூழல்களை மாற்றி போடும். தேவன் என்ன விரும்புகிறார், இன்றைக்கு நாம் ரதங்களை குறித்தோம், குதிரைகளை குறித்தோம் அல்ல, என்னுடைய பலத்தை குறித்தோம், என்னுடைய சாதுரியத்தை குறித்தோம், என்னுடைய படிப்பை குறித்தோம் அல்ல, தேவனுடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டும்படி விரும்புகிறேன். இப்போ இந்த நாளில் தேவன் விரும்புகிற இந்த காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போ கர்த்தர் என்ன செய்வார், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருடுவார். இதுதான் வாக்கு தத்தம். என்ன செய்வாரா, நாம் அவருடைய மன விருப்பத்தின்படியெல்லாம் நம்மை ஒப்பு கொடுத்து உலகத்தின் காரியம் நம்மை மேற்கொள்ளாமல் ஆண்டவர் தட்டும்போது கீழ்ப்படிந்து குட்டும்போது ஒப்பு கொடுத்து ஓடுவோம் என்றால் ஒரு நாள் வரும். அப்போ என்ன செய்வார், நான் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்பார். அவர் உமது மன விருப்பத்தின்படி செய்தது, அதுதான் மோசேக்கு நடக்கும். ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்துட்டாரு, தேவன் என்னெல்லாம் சொன்னார் அதெல்லாம் அப்படி அப்படியே செய்கிறாரு. ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கிறாரு, அதில் இந்த அளவு இந்த மூலம் இந்த நம்ம ஏதோ படிச்சுட்டு போயிடுறோம். அவர் கேட்டதை வச்சு செய்யணும், எழுதி வைக்க புக்கு கிடையாது. அவர் என்ன கேட்டாரோ, இத்தனை மூலம் நீளம், இந்த பலி விடை உள்ள மூலம் இருக்கணும், ஒரு தரம் தான் சொல்வார். கேட்டதை வச்சு செய்கிறாரு, ஒரு பிழை இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. தேவர் எவ்வளோ ஞானம் கொடுத்துருக்காரு சார், அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சார். ஒரு நாள் வந்தது, தேவர் என்ன பண்ணார், மோசே என்னெல்லாம் சொன்னாரோ அதுபடி அவர் செய்ய ஆரம்பித்தார். அப்போ இன்றைக்கி தேவன் கொடுக்குற வாக்கு தத்தம், தேவன் சொல்கிறபடியெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்தா புலம்பாமல் முறுமுறுக்காமல் அவிசுவாசப்படாமல் என் விசுவாசத்தை நான் விட்டுறாமல் நம்ம பாண்டது போல விசுவாசத்தை தூக்கினவர் அவர், என் விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர் தான். அதனால் உண்மை தான் நம்புவாண்டவரே, உண்மையே நம்புவேன் என்று ஓடுகிறவர்களோட வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார், அவர் நினைத்திருக்கிறதை அவர் செய்வார், அவர் விரும்புகிறதை அவர் செய்வார், நம்முடைய மன விருப்பத்தின்படியும் அவர் செய்வார், நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அதனால் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாக பேசியிருக்கிறார். தேவன் பேசின வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி கத்த நம்முடைய ஆலோசனைகளை கூட அவர் அங்கீகரித்து வழி நடத்துவார். அவருக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. ஆமென்.